ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நாள் சேர்த்து எடுத்திருந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஒரே வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட டே வந்து அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் பைபிள் ரீடிங்கோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். பாட்டு பாடிக்கிட்டே நிறைய வர்ஷிப் சாங்ஸ்லாம் பாடிட்டு வர்ஷிப் முடிச்சுட்டு ப்ரேயர் படிச்சுட்டு நான் கிச்சனுக்கு வந்து வந்தேன். வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 6:40 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பாதி சமையல் கிட்ட செஞ்சு வச்சுட்டு தான் வாக்கிங் போவேன். ரொம்ப ஏர்லியராக போனாலும் கொஞ்சம் பனி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னுமே கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் போனால் நல்லாயிருக்குமேனு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் நைட்டு தேய்ச்சி போட்டுட்டு தான் பாத்திரத்தெல்லாத்தையும் எடுத்து அந்த நேரத்தில் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். இந்த அடுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. நம்ம அடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திடீர்னு மிக்சி தேவைப்படும், ஆனால் அதில் இருக்கும், அதை ஒன்றுன்னா எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் வந்தோடனே அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடிகிற மாதிரி தெரியும். ஸோ இன்றைக்கி குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பொரியலும் லெமன் ரைஸும் தான் செய்ய போகிறேன். ஸோ கேரட் பீட்ரூட் ஜூஸ்க்காக கேரட் பீட்ரூட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியலுக்கு வந்து ஒரு தக்காளி போட்டால் போதும், அதனால ஒரு தக்காளி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இனிமேல் வெங்காயம்லாம் அரைஞ்சி வைக்கணும். ஸோ முதல்ல வந்து காயெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி மேகிக்கும் மைலோக்கும் வந்து சாப்பாடும் ஒரு எக்கும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே நல்லா சூடாக சாப்பிட தான் பிடிக்கும். ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை, பட் கொஞ்சம் வார்மாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நைட் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லி குறைச்ச அளவு தான் வச்சுட்டு போகிறேன். அப்புறம் எங்களுக்கும் சாப்பாடுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அந்த வெசில் ட்ரைனர் வந்து காலியாக இருக்கும்ல, அப்போ வந்து அதை வந்து தண்ணியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன். இங்கே வந்துட்டு இன்றைக்கி பருப்பு வந்து காலையிலே கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் டிஃபனுக்கும் யூஸ் ஆகும், நைட்டுக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி பருப்பு வந்து வேக போடுறதுக்காக தக்காளி வெட்டிட்டு இருந்தேன். நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு தக்காளி வந்து ஃபஸ்ட்டே வேக போட்டுருவேன். பருப்பு கூட தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டே வேக வச்சுருவேன். இதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பொரியலுக்கு பூண்டு வந்து அந்த மாதிரி நசுக்கி சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து காலிஃப்ளவர் நல்லா வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கழுவியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளும் இருந்தது அன்றைக்கி, அதனால் அது ஜூஸ் போடுறதுக்காக அதுவும் எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் ரைஸ்க்கு வந்து வெறும் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் தேவை, ஒரு லெமன் தேவைன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா கடுகு சீரகம் நல்லா தாளிச்சுட்டு அது கூட வந்து ஒரு 4-5 பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சள் மிளகாத்தூள், கொஞ்சம் போல கரம் மசாலா, அது கூட கொஞ்சோண்டு வந்து தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நல்ல ஒரு 2-3 தடவை பிரட்டிட்டு அது கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். சுடு தண்ணி இருந்தால் இன்னுமே சீக்கிரமாகவே வந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா இருக்கிற காலிஃப்ளவரை நீங்கள் போட்டு பொரியல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தாளிச்சுட்டு அதுலேயே காலிஃப்ளவர் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா தான். ஸோ உப்புமாவுக்கு வந்து சர்க்கரை, தேங்காய் அதெல்லாம் விட எனக்கு வந்து சாம்பார் சட்னியோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உப்புமா, கிச்சடி இந்த மாதிரி எந்த ஐட்டத்தோடையும் சாம்பார் சட்னியோடு சாப்பிடணுன்னா சாப்பிட்ருவேன். சரி, அதனால் சாம்பார் காலையிலே வச்சுட்டோன்னா நைட்டுக்கும் யூஸ் ஆகுமேனு சொல்லி தான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். சாம்பார் வந்து கத்திரிக்காவும் அவரைக்காவும் போட்டு தான் சாம்பார். எனக்கு வெறும் அவரைக்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் சாம்பார். அதே மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் இதெல்லாம் வந்து சாம்பார் வெரைட்டிலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதில்லை. அதே மாதிரி முள்ளங்கி வந்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறத விட நல்லா சூடாக வச்சு அப்போவே சாப்பிட்டு அப்போவே காலி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச இன்றைக்கி வெரைட்டியில் தான் அவரைக்காய் வச்சு செஞ்சேன். கத்திரிக்காய் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சரி, அதையும் இதில் போட்டு காலி பண்ணிடலாமே. பொரியல்னால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். சாம்பார்னால் ஒரு 2-3 வந்து போட்டால் போதுமேன்னு
சொல்லி இதில் போட்டு காலி பண்ணிட்டேன். ஸோ சாம்பார் எல்லாத்தையும் தாளிச்சுட்டு திருப்பி குக்கரில் ஒரு விசில் வச்சுருக்கேன். அந்த ஸ்டவ்வில் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு இருந்தது. சரி, இங்கேயும் வந்து ஒரு ஸ்டவ் காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஒயிட் ரைஸையும் போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் போயிட்டோம் வந்து அது ஆறணுன்னு லெமன் ரைஸ் கலந்துருக்குது ஈஸியாக இருக்கும் தான் அந்த வேலை பார்த்துட்ருந்தேன். நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பொரியல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கியிருந்தோம் பார்த்தீங்களா, வெங்காயம்லாம் போட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நல்லா ஒரு முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி பழத்தை அதில் போட்டுட்டு திருப்பியும் வந்து அந்த தண்ணி நல்ல தண்ணியில் சுண்டறதுக்காக அப்படியே வச்சுருவேன். அப்போ அந்த தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சீரகத்தூளும் கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டு இறக்கணும் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் மேகிக்கு சாப்பாடு வச்சாச்சு, முட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து காலிஃப்ளவர் பொரியல் வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தது. இந்த கிளாக் வந்து ஓடவே இல்லை. காலையிலேருந்து நானும் அதை வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் அது வந்து என்ன பண்ணாலுமே ஓடலை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே தான் கொடுத்தேன், அவங்க தான் ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் டிஃபன் பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்டை உரிச்சு தர சொல்லியிருந்தேன், அவங்க உரிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து ரெண்டு பேரும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறதும் போதே ஒரு 10:30 கிட்டே ஆகிடுச்சு, ஆனால் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது சும்மா அதை வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். வரும்போது கொஞ்சம் ரொம்ப லேட்டாகவே ஆகிடுச்சு, ஒரு 5:30 போல் தான் நாங்கள் கிளம்பியிருப்போம். வீட்டுக்கிட்ட வரும்போது கொஞ்சம் 6:30 ஆகிடுச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பார்க்கில் போய் உட்காந்துருந்தோம். இதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் ருட்டீன் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன், சாம்பார் வந்து இருந்தது, அண்ட் அது கூட வந்து இந்த புதினா துவையல் அரைக்கலாம் அப்படின் தான். போன வாட்டி ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட புதினா இல்லை, இன்றைக்கி வந்து கொத்தமல்லியில் அதே மாதிரி சட்னி அரைக்க போகிறேன், இங்கே வந்து தேவையான பொருள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன், இன்றைக்கும் வந்து ஆஃபீஸ்க்கு போனோம், ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஜூஸுக்கு கேரட்டு பீட்ரூட்டு சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து இந்த கொத்தமல்லி துவையல் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சப்பாத்தி கூட தோசை கூட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, அது கூடவே வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எண்ணெயில் நான் வந்து கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் வந்து வேர்க்கடலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு என்ன செய்ய போகிறேன்னா பீஸ் புலாவ் தான், ஒயிட் பிரிஞ்சி மாதிரி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். கேரட் போட்டுட்டு இந்த பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா அதையும் போட்டு ஒரு ஒயிட் புலாவ் செஞ்சுட்டு அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கடுகு சீரகம், அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் வேணாலும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து பூண்டு நல்லா தட்டி சேர்ப்பேன், அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சம் ஒரு 1/4 வேக்காடு வந்ததுக்கப்புறமா சீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். ஒயிட் பீஸ் புலாவ் வந்து நிறைய தடவை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கனால திருப்பி ஷேர் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து டக்குன்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி அவுட் ஃபிட் வந்து இது தான், வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் எடுக்கலை, சரி அதனால் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7:30 போல் வந்துட்டு மீட்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, 8:00 தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. சரி, கடகடன்னு ஏதாவது ஒன்று சமைச்சிட்டோம் அப்படின்னா 8:00 மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுட்டு அது கூட வந்து தோசை செய்யலாம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் தோசைனா நின்று சுடணும், சரி மீட்டிங்கும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இட்லியே ரெடி பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு சாம்பார் வந்து இந்த இட்லி தோசையோட சூப்பர் காம்பினேஷன், அண்ட் குயிக்காக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் அப்படியே ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு உங்கள் குவான்டிட்டிக்கு தேவையான அளவு, அது கூடவே சின்ன வெங்காயம், 1 கையளவு வந்து தக்காளி, 2 பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், 4-5 பூண்டு இருந்தாலும் போடலாம். நான் இன்றைக்கி பூண்டு போட மறந்துட்டேன். நான் வந்து அது கூடவே வந்து 2 கத்திரிக்காயையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா அதையும் நான் 2 ஸ்பூன் போட்டுட்டு விசில் வச்சு இறக்கிட்டேன். இறக்குனதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து கடுகு சீரகம் பூண்டை வந்து நல்லா நசுக்கி சேர்த்துட்டு அது கூட கார பொடி வேணும்னா போட்டுக்கலாம், கலர் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா காரப்பொடி சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இதில் கொட்டிடுவேன். நம்ம தால் அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்ப்போம், இதில் வந்து எண்ணெய் மட்டுமே சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் தக்காளி வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், புளி இதுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம தேவையான சாம்பார் மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருந்தது, நான் வந்து கொதி வரும்போது கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி
நல்லா சுண்டி இருந்தது பாசப்பருப்பு வேக வச்சதுனால. ஸோ கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட்டு நல்ல ஒரு கை அளவு வந்து கொத்தமல்லி எடுத்து அது மேலே போட்டுட்டு நல்ல சூடான இட்லியில் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து அடிக்கடி செய்கிற சாம்பார் வந்து இதுதான். இது வந்து ரசத்து கூட சூப்பராக இருக்கும், வெறும் ரைஸோடு சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தோசை இட்லியோட இது பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். See you all in another vlog. Take care and bye.